தேசாதிபதியின் அரமனையிலே. அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரமனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து, தேசாதிபதியின் போர் சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவின் அரமனையிலேயே சித்திரவதை பண்ணுகிறார்கள். ரோம பேரரசாரின் பிரமாணத்தின்படி ஒருவரை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்த பின்பு அந்த நபருக்கு சற்று கால அவகாசம் கொடுக்கப்படும். மறிப்பதற்கு ஆயத்தமாவதற்கு அந்த நபருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். மரண தண்டனை கொடுக்கப்பட்ட 10 நாட்களுக்கு பின்பே அந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்பது ரோம பேரரசின் பிரதிநிதிகள் சபை அங்கீகரித்திருக்கும் முடிவாகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ அவர்கள் சில நிமிஷத்தை கூட அவகாசமாக கொடுக்கவில்லை. தேசாதிபதி இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்த உடனேயே தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரமனைக்கு கொண்டு போய் சித்திரவதை பண்ணுகிறார்கள். போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அங்கு வரவழைத்து இயேசுவை கொடுமைப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்கும் போது இடைவெளி இல்லாமல் ஒவ்வொரு பாடாக தொடர்ந்து அவர் மீது வருகிறது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்த பின்பு அவரை சிலுவையில் மாத்திரம்தான் அறைய வேண்டும். அது மாத்திரமே அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. நியமிக்கப்பட்டிருக்கும் தண்டனைக்கு மேல் வேறு எந்த தண்டனையும் அவருக்கு கொடுக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவும் தம்மை சிலுவையில் அறைவதற்கு ஒப்புக் கொடுக்கிறார். ஆனால் கிறிஸ்துவின் சத்துருக்களோ அவருடைய சிலுவை மரணத்தில் திருப்தி அடையவில்லை. அவருக்கு மேலும் அதிக தண்டனையை கொடுக்க விரும்புகிறார்கள். தேசாதிபதியின் போர் சேவகர்கள் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக அவரை அவமானப்படுத்துகிறார்கள். அவர் மேல் துப்புகிறார்கள். அவரை ஒரு விளையாட்டுப் பொருளாக நினைத்து இயேசுவை பாடாய்படுத்துகிறார்கள். அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவருடைய சிரசின் மேல் வைக்கிறார்கள். இயேசுவை கொடுமைப்படுத்தும் போது தேசாதிபதியின் போர் சேவகர்கள் தங்களுடைய பொழுதுபோக்கிற்காக சுய சந்தோஷத்திற்காக இயேசுவை மேலும் அதிகமாக கொடுமைப்படுத்துகிறார்கள். தங்களுக்கு இயேசுவை என்ன செய்தால் சந்தோஷமாக இருக்கும் என்று நினைக்கிறார்களோ அதை மனிதாபிமானம் இல்லாமல் இயேசுவுக்கு செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்யும் சம்பவம் எல்லாம் தேசாதிபதியின் அரமனையிலேயே நடைபெறுகிறது. ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நியாயம் மறுக்கப்பட்டவர்களுக்கும் தேசாதிபதியின் அரமனை அடைக்கல ஸ்தலமாக இருக்க வேண்டும். ஆனால் அடைக்கலமாக இருக்க வேண்டிய அரமனையோ கள்ளர்கள் வெறியாட்டம் போடும் குகையாயிற்று. தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் பொறுப்புகளை சரியாக கவனியாதவர்கள் மீது நியாய தீர்ப்பு வரும். அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணினால் அவர்கள் மீதும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு வரும். அதிகாரத்தில் உள்ளவர்கள் தவறு செய்யவில்லை என்றாலும் தங்களுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்ட எல்லையில் தவறுகள் நடப்பதை தடை பண்ணவில்லை என்றாலும் அவர்கள் மீது தேவனுடைய கோபம் வரும். பிலாத்து தன்னுடைய அரமனையில் நடைபெறும் மனிதாபிமானமற்ற கொடுமையான காரியங்களை தடை பண்ண தவறி விடுகிறான். இயேசு கிறிஸ்துவை ஒரு போர் சேவகரோ அல்லது 2 போர்ச்சேவகரோ கொடுமைப்படுத்தவில்லை. தேசாதிபதியின் போர் சேவகரின் கூட்டம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை கொடுமைப்படுத்துகிறார்கள். அரமனையில் விசாரணை நடைபெறுகிறது. இது ஒரு திறந்த வெளி. இது போர் சேவகர்கள் தங்கியிருக்கும் இடம். பிலாத்துவின் அரண்மனை சியோன் மலையில் உயர்ந்த இடத்தில் கட்டப்பட்டிருந்தது. இந்த இடத்தில் பிலாத்துவின் வீடும் அவனுடைய போர் சேவகர்களும் இருந்தார்கள்.